ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா படையப்பா மூவி. அந்த மூவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை. இந்த மூவியில் இயக்கம் வந்து கேஎஸ் ரவிக்குமார், இதை எழுதியவர் வந்து கேஎஸ் ரவிக்குமார் தான். அப்புறம் இதில் உள்ள ஆக்டர்ஸ் வந்து சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா, ராதா ரவி, லக்ஷ்மி, நாசர், அப்பாஸ் மற்றும் பிரீதா, இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத். இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம். இசை வந்து ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இதில் ரிலீஸ் ஆன டேட் வந்து April 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராம தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு, அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணா சொத்தெல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டு. அன்றைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க, படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிட கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கு பிறகு அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு வெளியேறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையை பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ட்டு நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லார் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாம்பரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ற அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்வார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்தம் போச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரும். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார்.
அப்புறம் மீண்டும் மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரம் அடைஞ்சி நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், ஆறு படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்தினமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசர், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர். ரமேஷ் கண்ணா முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாசின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன் ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினாராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம். அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன். என் பெரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பெரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு. செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பிஎல் தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இது இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏஎம் ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு. ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம். அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால்
நான் அதை செய்தேன், எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும் மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம் தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மாணிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கு மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். சியோ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத். இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம். இசை வந்து ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இதில் ரிலீஸ் ஆன டேட் வந்து April 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராமத் தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வம் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தெல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டு. அன்றைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார்.
அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிட கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடிச்சுட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையே பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ற நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லோரும் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாமரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வரமாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு
சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ள மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார், அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்தம் போச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரோம். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அவரை மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரமடைஞ்சு நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், ஆறு படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்னமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசன், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர் ரமேஷ் கண்ணா, முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாசின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்க ராஜனாக மோகன் ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினாராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம், அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன், என் பெரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பெரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு, செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில்
ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பி.எல். தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு. ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம். அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் நான் அதை செய்தேன். எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும் மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம் தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மானிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கும் மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். சியோ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத். இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம். இசை வந்து ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இதில் ரிலீஸ் ஆன டேட் வந்து ஏப்ரல் 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராமத் தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க. ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து
அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டை. அன்னைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த ஆள் அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க, படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிட கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கு பிறகு அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு வெளியேறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையை பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ற நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லோரும் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வாள் பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாமரி ரெண்டு முறையும் தோல்விட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார்.
அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ற அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்த மூச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரோம். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அவர் மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரமடைஞ்சு நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்ட்டு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், ஆறு படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்தினமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசர், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர். ரமேஷ் கண்ணா முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார்,
மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாஷின் மனைவி. ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன் ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம். அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன். என் பெருமை படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பேரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு. செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பி.எல். தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு. ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம். அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் நான் அதை செய்தேன். எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும் மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம், தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மாணிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கு மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். சியோ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத். இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம். இசை வந்து ஏஆர் ரஹ்மான். த
தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இது ரிலீஸ் ஆன டேட் வந்து April 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராமத் தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டை. அன்றைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிடம் கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு வெளியேறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையே பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ட்டு நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால
அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லார் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா, பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாம்பரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோ தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ற அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்த மூச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரவும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரும். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அவரை மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரமடைஞ்சு நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட அந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், 6 படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்தினமாக ராதாரவி,
சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசன், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர். ரமேஷ் கண்ணா முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாசின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன் ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினாராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம், அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன், என் பெருமை படையப்பா என் பேர் படையப்பா பாடலின் நடனக் கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பேர் படையப்பா பாடலின் நடனக் கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு, செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பிஎல் தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ எம் ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு, ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம், அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை, ஆனால் நான் அதை செய்தேன், எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும், மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம், தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மானிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கும் மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், சீ யூ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத், இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம், இசை வந்து ஏஆர் ரஹ்மான், தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இதில் ரிலீஸ் ஆன டேட் வந்து April 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராமத் தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டு. அன்றைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிடம் கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோட வெளியேறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க.
அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையை பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ட்டு நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லோரும் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாம்பரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ற அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்தம் போச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க.
சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரோம். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அவரை மீண்டும் மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரம் அடைஞ்சி நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். ஆறு படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்னமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசர், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர். ரமேஷ் கண்ணா முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாசின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன்ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினாராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம். அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன். என் பெருமை படையப்பா என் பேர் படையப்பா பாடலின் நடன கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பேர் படையப்பா பாடலின் நடன கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு. செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பி.எல். தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு. ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார்.
படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம். அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் நான் அதை செய்தேன். எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும் மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம் தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மானிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கும் மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். சியோ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத். இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம். இசை வந்து ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இதில் ரிலீஸ் ஆன டேட் வந்து April 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராம தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க. ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தெல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டு. அன்றைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட
பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசிர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிட கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு வெளியேறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையை பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ட்டு நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லார் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாம்பரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க.
அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணல, நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கப்பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கப்புறம் படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்தம் போச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கப்பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரோம். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அவரை மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரமடைஞ்சி நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட அந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். ஆறு படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்தினமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசன், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர் ரமேஷ் கண்ணா, முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாஷின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன்ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினாராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம், அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன், என் பெரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பெரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு செப்டம்பர் 1998
ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பி.எல். தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு: ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம். அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் நான் அதை செய்தேன். எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும் மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம், தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மானிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கும் மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். சியோ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத். இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம். இசை வந்து ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இதில் ரிலீஸ் ஆன டேட் வந்து ஏப்ரல் 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராமத் தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா.
சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசுந்தரா வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டு. அன்னைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிடம் கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோட வெளியேறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையை பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ட்டு நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லோரும் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாம்பரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும்.
அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியே வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ற அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்தம் போச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரோம். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அவரை மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரம் அடைஞ்சி நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், ஆறு படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்னமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசன், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர் ரமேஷ் கண்ணா, முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான்.
ஹைஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாஷின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன்ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம்: அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன், என் பெருமை படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பேரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு: செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பி எல் தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ எம் ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு: ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி, பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம். அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் நான் அதை செய்தேன். எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும், மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம், தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மானிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கும் மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், சி யூ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத், இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம், இசை வந்து ஏஆர் ரஹ்மான், தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இது ரிலீஸ் ஆன டேட் வந்து April 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராமத் தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தெல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டை. அன்றைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும்போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிட கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு வெளியேறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிரானைட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையே பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ட்டு நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அம்மா அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து
படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லார் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாம்பரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார், அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ற அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும் அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்தம் போச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரும். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அவரும் மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரமடைஞ்சு நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட அந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், 6 படையப்பனாக ரஜினிகாந்த்,
அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்தினமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசன், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர். ரமேஷ் கண்ணா முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாசின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன்ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினாராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம். அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன். என் பெருமை படையப்பா, என் பேரு படையப்பா பாடலின் நடனக் கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பேரு படையப்பா பாடலின் நடனக் கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு. செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பிஎல் தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ எம் ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். நடிப்பு. ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர். ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம். அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் நான் அதை செய்தேன். எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார். இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும் மீனாவும் வசந்தராவின்
பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம், தாடியுடன், கருப்பு கண்ணாடியுடன், பாஷாவில் மானிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கும் மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், சி யூ. இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு வந்து எஸ் மூர்த்தி பிரசாத். இதோட எடிட்டர் வந்து கே தணிகாசலம். இசை வந்து ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பு நிறுவனம் வந்து அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். இதில் ரிலீஸ் ஆன டேட் வந்து April 10, 1999. இது இயங்கும் நேரம் வந்து 181 நிமிடங்கள். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதோட கதை வந்து படையப்பா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆவார். அவர் தனது தாய்மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாசிடம் தனது சகோதரியின் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்வதற்காக தனது கிராமத்துக்கு வருவார். இவரது தந்தை வந்து தர்மலிங்கம், மரியாதைக்குரிய கிராமத் தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் வந்து அவர் மாமா வந்து வேலைக்காரியான வசந்தரா வீட்டில் வந்து வசந்திக்கிறாரு. அவளை காதலிக்கிறாரு படையப்பா. சூரிய பிரகாசியோட சகோதரி நீலாம்பரியும் படையப்பாவை காதலிக்கிறாங்க. வசந்தரா வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களோட முதலாளி அம்மா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதையும் சொல்லலை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தர்மலிங்கத்தோட தம்பி ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணனை போலவே செல்வமும் மரியாதையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொத்தில் வந்து பங்கு கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட. ஆனால் படையப்பாவோட அப்பா வந்து சொத்தை பிரிக்க மாட்டேன், வேணால் சொத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சொத்தையும் கொடுத்துருவாங்க அவங்க சித்தப்பாட்டு. அன்றைக்கு சாயங்காலமே அவங்க குடும்பம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும், போய் சென்னைக்கு அவங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படையப்பா வீட்டுக்கு. ஆனால் அந்த அவங்க சித்தப்பா வந்து சொத்தை பிரித்து கேட்ட உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கிளம்பும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க படையப்பாவோட அப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே சூரிய பிரகாஷ் வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் ராமலிங்கத்தோட மகள் மீனாவை வந்து திருமணம் செஞ்சிருவார். அந்த மீனாவை வந்து அவங்களோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பா அம்மா வந்து அந்த தம்பதியை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்வார். அப்போ ராமலிங்கத்தோட உளவாளி வந்து ஒரு சிறிய பாறையை கண்டுபிடிப்பார். அப்புறம் அந்த சொத்தில் வந்து ஒரு மலை வந்து திடமாக இருக்கும், கிரானைட் கல் மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப மதிப்புக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அந்த கிரானைட் மலையை வந்து மீண்டும் படையப்பாவிடம் கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற முயற்சிக்கிறாங்க. ஆனால் பல தடைகளுக்கு பிறகும் படையப்பாவோட அம்மா வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க. ராமலிங்கம் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையெழுத்திட முயற்சிக்கிறான்.
அதுக்கப்புறம் அவங்க ஒப்பந்தத்திற்கு எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் படையப்பா வந்து அவங்களோட ஆட்களை அடித்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு வெளியேறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரானட்டோட தொழிலை வந்து தொடங்குறாங்க. அப்புறம் பெரிய பணக்காரராகிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவோட தலைவர் போஸ்ட்டையும் வாங்குறாரு படையப்பா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய மாளிகையில் குடியேறுது. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து திரும்பவும் மரியாதையை பெறுது. அதுக்கு பிறகு படையப்பாவோட அக்காவுக்கு வந்து படையப்பாவோட நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வசந்தராவோட மேலே வச்சிருக்க காதலை படையப்பா காதலிக்கிறாரு அப்படின்ற நீலாம்பரிக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீலாம்பரி ரொம்ப கோபப்படுவாங்க. அப்போ நீலாம்பரியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நீலாம்பரியோட அப்பா வந்து படையப்பாவோட வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. இவங்க வீட்டில் சரி வாரோம்பாங்க. கடைசியில் வந்து படையப்பாவோட அம்மா வந்து வசந்தராவுக்கு தான் திருமணத்தை பேசுவாங்க. ஏன்னா படையப்பா வந்து வசந்தராவை தான் காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பண்ணதுனால அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி பண்ணிடுவாங்க எல்லோரும் முன்னாடியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் படையப்பாவோட மாமா அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்துருவார். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து சபதம் செய்வா பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நீலாம்பரி ரெண்டு முறையும் தோல்வியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் படையப்பா வந்து வசந்தராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீலாம்பரி அவங்க வீட்டில் ஒரு அறையில் தனியாகவே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் வர மாட்டாங்க. படையப்பாவோட திருமண வீடியோவை தான் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 18 வருஷம் கழித்து சூரிய பிரகாஷ் வந்து உள்துறை அமைச்சர் ஆவார். ஆனால் நீலாம்பரி அந்த அறையிலே தான் இருப்பாங்க இன்னும். அதுக்கு பிறகு படையப்பாவோட மாமா வந்து நிதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசுக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியோட வெளியேறுவாங்க. அதுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் வந்து தனது பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுக்கு பிறகு படையப்பா வந்து அவங்கள காப்பாற்றுவார். அவங்க மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு படையப்பாட்ட வந்து அவங்க மாமா ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே அப்படின்றாரு. அதுக்கு பிறகு படையப்பாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நீலாம்பரி வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு படையப்பாவோட ரெண்டு மகள்கள் இருக்கும், அதை பழி வாங்கணும் அப்படின்ற அவங்க திட்டம் போடுவாங்க. சூரிய பிரகாஷ்க்கு வந்து சந்திர பிரகாஷ் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த மகன் வந்து படையப்பாவோட மூத்த மகள் அனிதாவை காலேஜில் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற மாதிரி நடி அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்லுவாங்க. அதே டைம் வந்து படையப்பா வந்து அனிதாவை அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு படையப்பா பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் இவங்க வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்துடும். கடைசியில் ஏன்னா அனிதா வந்து நான் இவங்கள மேரேஜ் பண்ணலை, நான் வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்ருவாங்க. அதுக்கு பிறகு யார் அந்த பையன் அப்படின்ன பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரின்ட்டு படையப்பா சபதம் சொல்லுவார், அடுத்த முகூர்த்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சந்துரு வந்து நீலாம்பரியோட உத்தரவில் அனிதாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அதை படையப்பா வந்து கண்டுபிடிச்சிருவார். அதுக்கு ஒரு படையப்பா வந்து சந்துருவையும் அனிதாவையும் திருமணம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ சூரிய பிரகாசம் நீலாம்பரியும்
அவங்கள தடுக்கிறதுக்கு துரத்திட்டே வருவாங்க. அப்போ அந்த துரத்தம் போச்சில் கார் விபத்தில் சூரிய பிரகாஷ் வந்து இறந்துருவார். அதுக்கு பிறகு இயந்திர துப்பாக்கியோட ஆயுதம் ஏந்திய நீலாம்பரி வருவாங்க. சந்திரமும் அனிதாவும் திருமணம் செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போது படையப்பாவை கொல்ல முயற்சிப்பாங்க. அப்போ படையப்பா வந்து ஒரு காளை வந்து அவங்கள கொல்றதுக்கு வரோம். அப்போ படையப்பா அந்த காளையை தடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் அவள் வந்து அவனை நோக்கி வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். அப்புறம் மீண்டும் அவங்க தோத்ததுனால ஆத்திரம் அடைஞ்சி நீலாம்பரி அடுத்த பிறவியில் ஒன்றா பழி வாங்குவேன் அப்படின்னு உறுதியளித்து தற்கொலை செஞ்சுருவாங்க. ஆனால் படையப்பா அது ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அவர் மனை அமைதி பெறுறதுக்காக பிரார்த்தனை செய்கிறாரு. இதோட அந்த கதை முடிஞ்சு. இதில் நடிகர்கள் வந்து தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். ஆறு படையப்பனாக ரஜினிகாந்த், அப்புறம் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், வசந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாய் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்தாரா, படையப்பாவின் தங்கை நீலாம்பரி, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்னமாக ராதா ரவி, சூரிய பிரகாசாக நாசர், ராமலிங்கமாக மணிவண்ணன், தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர். செந்தில் அழகப்புரி அழகேசன், சந்திர பிரகாசாக அப்போஸ், படையப்பாவின் மூத்த மகள் அனிதாவாக பிரீதா, படையப்பாவின் இளைய மகள் சவிதாவாக அனிதா வெங்கட், சின்னராசவாக அனுமோகன், சூரிய பிரகாசின் உதவியாளர். ரமேஷ் கண்ணா முருகேசன், காமாட்சியாக வடிவுக்கரசி வசந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் பாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரவணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவராமனாக ராஜேஷ்குமார், மீனாவாக லாவண்யா, ராமலிங்கத்தின் மகள் மற்றும் சூரிய பிரகாசின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கனல் கண்ணன் கண்ணனாக சின்னசாமியாக ஏ கே செந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன்ராவ், அனிதா திருமணத்தில் விருந்தினாராக கே எஸ் ரவிக்குமார். சிறப்பு தோற்றம். அனிதாவின் திருமணத்தில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன். என் பெரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பேரு படையப்பா பாடலின் நடனக்கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்பு. செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான படையப்பா என்ற தலைப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனராக அறிவித்தார். முத்துவுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் ரவிக்குமார் இரண்டாவது முறையாக இணைந்துள்ள படம் இது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ரஜினிகாந்துடன் ஹாரா என்ற தலைப்பில் மற்றொரு ஸ்கிரிப்டை விவரித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பாவை செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பும் ஆறு படையப்பாவின் தத்தெடுப்பாகும். இது முருகன் மற்றும் அவரது ஆறு இருப்பிடங்களுக்கான ஒரு சொற்பொழிவு. பி.எல். தேனப்பன் இணை தயாரிப்பாளரான இருந்து இணைந்து தயாரித்தனர். பாடல் காட்சிகளுக்கு நடன அமைப்பாளராக லலிதா மணி இருந்தார். தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்தினத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா
படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார்? நடிப்பு: ரஜினிகாந்த் தனது பூர்வீக கிராமத்திற்கு திரும்பும் நகரத்தை சேர்ந்த பொறியாளரான தலைப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார். படையப்பாவின் உறவினர் நீலாம்பரி பொன்னியின் செல்வனில் பழிவாங்கும் பெண்ணான நந்தினியை அடிப்படையாக கொண்டது. மீனா மற்றும் நக்மா ஆகியோர் இந்த பாத்திரத்துக்காக முன்னர் கருதப்பட்டனர், ஆனால் இறுதியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எதிரே இருந்த பாத்திரம், அதுவும் எதிர்மறையான பாத்திரம். யாரும் அதை செய்ய தயாராக இல்லை, ஆனால் நான் அதை செய்தேன், எனக்கு இரண்டாவது எண்ணம் இல்லை. ஐஸ்வர்யா ராயின் கூற்றுப்படி அவரும் அந்த பாத்திரத்துக்காக கருதப்பட்டார், இருப்பினும் ரவிக்குமாரின் கோரிக்கையை மறுத்தார். வசந்தரா கதாபாத்திரத்திற்கு சிம்ரன் பரிசீலிக்கப்பட்டார். அந்த பாத்திரம் சௌந்தர்யாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் முன்பும் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படத்தில் பணியாற்றினார். சிம்ரனின் பிஸியான கால அட்டவணை காரணமாக தயாரிப்பாளர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என்றும், மீனாவும் வசந்தராவின் பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்பட்டதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். படையப்பாவின் சகோதரியான ஷாலினி நடிப்பதாக கூறப்பட்டது, ஆனால் அந்த பாத்திரம் இறுதியில் சித்தாராவுக்கு சென்றது. உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்டதை அடுத்து ரமேஷ் கண்ணா நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிப்பு மட்டுமின்றி படத்தின் இணை இயக்குநராகவும் கண்ணா பணியாற்றினார். வயதான படையப்பாவின் குணாதிசயம், தாடியுடன் கருப்பு கண்ணாடியுடன் பாஷாவில் மானிக் பாஷா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. சிவாஜி கணேசன் நடிக்கும் முன் படையப்பாவின் தந்தைக்கு விஜயகுமார் ஆரம்ப தேர்வாக இருந்தார். பூபெரிகா வருகிறோம். முன் படையப்பா அவரது இறுதி வெளியீட்டில் இருந்தது. நறுக்கு மீசையுடன் அவரது கதாபாத்திரத்தின் தோற்றம் தேவர் மகனில் அவர் நடித்த அதே பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. தேங்க்யூ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் தகவல்கள் சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், சி யூ.